ஹாய், ஆன்லைன்ல ஆர்டர் செய்யறது எப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணுமா? இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து நீங்க அதிகமான கஸ்டமர்ஸ்ங்களை உங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டர் செய்யறதுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆன்லைன் ஆர்டரிங் மெனுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு. கஸ்டமர்ஸ் உங்க ரெஸ்டாரண்ட் பேஜ்ல எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க மெனுவை பார்ப்பாங்க. அதனால தான் உங்க மெனு ரொம்பவே டீடைல்ட் அப்புறம் டிஸ்கிரிப்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ உங்க கஸ்டமர் ஆர்டர் செய்யற வாய்ப்புகள் அதிகமாகும். இன்று உங்ககிட்ட நாங்க மூணு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம். அதுல இருந்து நீங்க ஒரு சிறப்பான மெனுவை உருவாக்கலாம். அதுல இருந்து நீங்க கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் செய்யலாம், அவங்க டிசிஷன் எடுக்கிறதை சுலபமாக்கலாம், உங்க பிசினஸ் நீங்க வளர்த்தலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் எந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து எப்படி ஆர்டர் பண்ணுவாங்கங்கறத தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமர்ஸ் உங்க ரெஸ்டாரண்டோட பேரை வச்சு உங்க மெனுவை சர்ச் பண்ணுவாங்க. ஆனா உங்க ரெஸ்டாரண்டோட பேர் அவங்களுக்கு தெரியலன்னா டிஷ் பேரை வச்சு சர்ச் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஏரியால எல்லா ஆன்லைன் ஆர்டரிங் ஆப்ஷன்ஸையும் ஒரு பேஜ்ல பார்ப்பாங்க. சர்ச் ரிசல்ட்ஸ்ல கஸ்டமர்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ், பிரைசிங், ஆஃபர்ஸ், கஸ்டமர் ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க மெனு பார்ப்பாங்க. இது நாம மெனு ஓபனர்னு சொல்லுவோம். எப்போ கஸ்டமர் உங்களோட மெனுல இருந்து அவங்களோட கார்ட் கேட் பண்ணுவாங்களோ அதை நம்ம மெனு டு கார்ட்னு சொல்லுவோம். அவங்களோட கார்ட் கம்ப்ளீட் ஆனதும் அவங்க ஆர்டரை பிளேஸ் பண்ண போகும்போது அதே கார்ட் டு ஆர்டர்னு சொல்லுவோம். ஒரு நல்ல மெனு என்ன உறுதிப்படுத்தும்னா உங்க மெனு டு கார்ட் அப்புறம் கார்ட் டு ஆர்டரோட பெர்சன்டேஜை வளர்த்துறது. அப்படின்னா எத்தனை பேர் உங்க மெனுவை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க உங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணணும்னு. இப்போ இந்த மூணு வழிகளை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல மெனு இமேஜஸ். கஸ்டமர் எப்பவுமே எந்த டிஷ்ஷோட இமேஜை பார்ப்பாங்களோ அந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ண விரும்புவாங்க. இமேஜஸ் உங்க மெனுவை அட்ராக்டிவ் மட்டும் செய்யாது, அது கஸ்டமருக்கு அவங்களோட ஆர்டர் எப்படி இருக்குங்கிற ஐடியா கூட கொடுக்கும். இங்க டிஷ் இமேஜோட குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். இமேஜ் இல்லாத டிஷ்ஷை பார்த்ததுல இமேஜ் இருக்கிற டிஷ்ஷை கஸ்டமர் ஆர்டர் பண்றது ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கும். அப்போ டிஷ்ஷோட இமேஜை எதுதான் நல்லா ஆக்கும்? இமேஜில் ஐட்டம் மேலே ஃபோக்கஸ் இருக்கட்டும், பேக்ரவுண்டில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ், லோகோ, கட்லரி இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் இமேஜ் கிளியராக இருக்கட்டும், பேக்ரவுண்டில் லைட்டிங் நல்லா இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது 45 டிகிரியோட ஆங்கிளை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் ஃபுட் ஐட்டம் 70-75% ஏரியாவை ஆக்கிபை பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இமேஜோட சைஸு 200 KB 5 MB வரைக்கும் மட்டும்தான் இருக்க முடியும். நீங்கள் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் ஆப் இல்லை வெப் டேஷ்போர்ட்லேருந்து உங்கள் மெனுவுக்கு இமேஜஸ் அப்லோட் செய்யலாம். ரெண்டாவது, டிஷ் நேம்ஸ் அண்ட் சர்ச்சபிலிட்டி. 36% கஸ்டமர்ஸ் ஆர்டர் செய்யும்போது டிஷ் நேமோட தான் சர்ச் பண்ணுவாங்க. எப்போ கஸ்டமர் டிஷ் நேமோட சர்ச் பண்ணுவாங்களோ அப்போது அந்த டிஷ் சர்வ் பண்ணுற எல்லா ரெஸ்டாரண்ட்டும் சர்ச் ரிசல்ட்ஸில் வந்துடும். எல்லாத்துக்கும் முக்கியமாக டிஷ்ஷோட பேர் எப்படி வைக்கணும்னா எந்த கஸ்டமருக்கு கூட அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டிஷ்ஷோட பேரை வெண்ணெய் கோழினு வைக்கிறத விட பட்டர் சிக்கன் வச்சா சர்ச் ரிசல்ட்ஸில் உங்கள் விசிபிலிட்டி அதிகமாகும். உங்கள் டிஷ்ஷோட கேட்டகரியை ஆட் பண்ணுறதுலேருந்தும் உங்கள் டிஸ்கவரியோட சான்சஸ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஐஸ்கிரீமை சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ ஐட்டமில் ஸ்ட்ராபெரியோட ஐஸ்கிரீம்னு எழுதுனா உங்கள் ரெஸ்டாரண்ட்டு ரெண்டும் ஸ்ட்ராபெரி அப்புறம் ஐஸ்கிரீமோட சர்ச்லையும் விசிபிள் ஆகும். எடுத்தது டிஸ்கிரிப்ஷன். டிஷ்ஷோட ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷன் உங்கள் கஸ்டமர் கன்வர்ஷனை 50% வரைக்கும் அதிகமாக்கும். கஸ்டமர் எப்போவுமே எல்லா டிஷ்ஷோட பற்றியும் அதிகமான இன்ஃபர்மேஷன் எதிர்பார்ப்பாங்க. எப்படின்னா, அந்த டிஷ் எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது, டிஷ்ஷோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, எத்தனை பேருக்கு அதை சர்வ் பண்ண முடியும், அப்புறம் அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும். உங்கள் மெனுவோட டிஷ்ஷஸே டிசைட் செஞ்சதுக்கப்புறம் அதோட இமேஜஸ் நீங்கள் அப்லோட் செய்கிறதோட அதோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கறதும் ரொம்பவே முக்கியம். வாங்க இதோட ரெண்டு சினாரியோவை பார்க்கலாம். முதல்ல, டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இல்லாத போது கஸ்டமர் டிஷ்ஷோட பேர் மட்டும் வச்சு ஆர்டர் செய்வாங்க, ஆனால் டிஷ்ஷோட குவான்டிட்டி ஆகட்டும் ஸ்பைஸ் லெவல் ஆகட்டும் தெரியாது. ஆர்டர் கிடைச்ச போது அது ரொம்பவே ஸ்பைஸியாகவும் அப்புறம் குவான்டிட்டி குறைவாக இருக்கும். இதுலேருந்து கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது, அதனால் அவங்க ரேட்டிங்கை நல்லா கொடுக்காம போகலாம். ரெண்டாவது, டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்போது கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது ஸ்பைஸ் லெவல் அப்புறம் போர்ஷன் சைஸை பார்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்ச போது அது டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் அப்போ கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், அப்புறம் ரேட்டிங்கும் நல்லா கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. நல்ல டிஸ்கிரிப்ஷனுக்காக இந்த 5 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது, லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ், ஸ்பைஸ் லெவல்ஸ், போர்ஷன் சைஸ்,
ப்ரிப்பரேஷன் ஸ்டைல், அப்புறம் டிஷ் டேக்ஸ், இந்த மாதிரி செஃப் ஸ்பெஷல், மஸ்ட் ட்ரை, அதுலேருந்து டிஷ்ஷஸ் உங்கள் மெனுவில் ஹைலைட் ஆகும். டிஸ்கிரிப்ஷனுங்கிறது க்யூசின் எப்படி இருக்குங்கிறதுலையும் டிபெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் பீட்சா சர்வ் பண்ணுறீங்கன்னா பீட்சா பேஸ் பற்றியும் சீஸ் டைப் பற்றியும் சொன்னீங்கன்னா கஸ்டமரோட டிசிஷன் ஈஸி ஆகிடும். அதே மாதிரி பிரியாணி பற்றி சொல்லணும்னா லக்னவியா, ஹைதராபாதியா, கோல்கத்தாவான்னு சொல்லுங்கள். சிக்கனோ மட்டனோ பீசஸ் எவ்வளோ இருக்கும், எத்தனை பேருக்கு அதை சர்வ் பண்ணும், இதுலேருந்து கூட கஸ்டமர் ஈஸியாக டிசிஷன் எடுக்க முடியும். ஒரு ப்ரோடிப், இந்தியனோ சைனீஸோ டிஷ்ஷோட வர ஐட்டமுங்க சாஸ் ஆகட்டும், ராய்த்தாவாகட்டும், இந்த டீட்டெயிலும் கூட கஸ்டமருக்கு ரொம்ப அப்பீல் ஆகும். ஸோ தட்ஸ் இட். இந்த மூணு முக்கியமான மெத்தட்ஸை வச்சுக்கிட்டு கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நல்லதாக்குங்க. ஃபார் மோர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் ஆன்லைன் ஆர்டரிங் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு ஸ்டே டியூன்.